ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രശോദയാ. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 27/10/2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய நாளுக்கு திதி திருதியை 8:19 பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் கிருத்திகை. காலை 10:22 பின்பு ரோகிணி. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விஷாகம். சங்கடகர சதுர்த்தி ஆகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். அதிகார குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண்களுக்கு மனோ தைரியம் மிகுதியாகும். அதிகாரமான பதவிகள் அனுகூலமாக வந்து சேரும். ஏற்கனவே பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய பக்குவமான சூழ்நிலை இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பெரியவங்களுடைய ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுடாம்பிகை அம்மன். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ER. வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலிவான நட்புகள் விலகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே தைரிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மனோ தைரியம் அதிகரிக்கும். பெண்களுடைய அதிகாரம் அதிகமாகும். ஒரு சில வீடுகளில் ஆண்களை விட பெண்களுடைய வருமானம் மிகுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மலிங்கேஸ்வர சாமி. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TY. சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். பண வரவும் மிகுதியாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசைகளும் அந்த அடிமனதில் உள்ள எண்ணங்களும் இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உடல் மற்றும் உணவு விஷயத்தில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதநாயகி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OP. கவர்ச்சியான பேச்சும் கம்பீரமான தோற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏறுமுகம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உதவியும் பதவியும் எதிர்பார்த்தபடியே இன்று அமையும். அதே சமயம் நீண்ட நாள் உங்களுடைய அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் அதற்கான வருமானங்களும் அதற்கும் மேலான நல்ல சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பு என்ற விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AS. நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
உத்தியோகம் அமையக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அந்த உத்தியோகத்திலிருந்து மாற்று உத்தியோகம், அதாவது உங்களுடைய மனம் எதிர்பார்த்தபடி தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும், பயப்பட வேண்டாம். அஸ்ட்ரோ வையோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சினத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DF. கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தாராளமான தன வரவும் ஏராளமான பண வரவும் அதிகரிக்கும். ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது பல்வேறு வகையில் பண வரவுகளை அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் சமாதானங்களையும் சந்தோஷங்களையும் அதிகப்படுத்தும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செல்ல பிராணிகளை தொல்லைப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GH. தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் இருந்த போதிலும் பொருத்தமான வாழ்க்கை அமையக்கூடிய திருத்தமான வாய்ப்புகள் உருவாகும். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சந்திராசிரமத்துக்கு மேலே உச்சம் பெற்றும் இருக்கிறதுனால ராசி அதிபதி சுக்கர பகவானும் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் பாதிக்காது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாமியார் மருமகளுக்குள்ள மௌனம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர விநாயகர். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XC. அதிகார தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய கண்ணியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஒரு சில பேருக்கு திருமணம் நிச்சயமாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தரப்பேருக்குண்டான பாக்கியம் உருவாகும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் இன்றைய நாளில் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள பைரவர். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LB. தியாக சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் குரு பகவானோடு, அதாவது ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். ஏற்கனவே வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் உள்ளவங்க புதிதாக அல்லது பெரிதாக கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது மாற்றுத் தொழில் ஒன்று உருவாக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும். உங்களுடைய ஜனனகால ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அனுமன். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ML. சோதனை காலத்திலும் சாதனை படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தலை சிறந்த பதவி கிடைக்கக்கூடிய தன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது பல்வேறு வகையில் பாக்கியங்களை அதிகப்படுத்தும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி பெருமையும் நேசமும் பாசமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஆதாயமான ஆடம்பரமான வருமானங்கள் இன்றைய நாளில் வெகுமானமாகவே அமையும்.
அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திரகுப்தர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BV. ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியவான்களின் சந்திப்பால் பண வரவு அதிகரிக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது. அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு யோக அமைப்பு சிறப்பாகவே இருந்துகிட்ருக்குது. இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அந்த புதிய வாகனம் கூட பெரிய வாகனமாகவும் ஆடம்பரமான வாகனமாகவும் அமையக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. கற்பனை ஆற்றலும் கருணை உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெற்றி செய்தியை தொட்டு ரசிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். அதே சமயம் சமுதாயத்தில் வந்து மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளும் சாதகமான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் சகாயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குடும்ப குலதெய்வம். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் திருமண தடை நீங்குவதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அல்லது எந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படி திருமண வயது 21 இருந்தால் கூட ஜாதக கட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு, 17 வயசு, 29 வயசு, 30 வயசு, 40 வயசு கூட தாண்டி போகக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். திருமண யோகம் வந்தும் திருமணம் ஆகாமல் தடை ஏற்படுது இல்லையா, அந்த திருமண தடை ஏற்படுவதற்கு எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வியாழக்கிழமை நாளில் முருகப்பெருமான் அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கலாம். இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் வியாழக்கிழமையாக இருந்தாலும் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை, அதாவது வள்ளியோடு சேர்ந்திருக்கக்கூடிய, அதாவது முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானையும் சேர்ந்து இருக்கக்கூடிய படத்தோடு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லதொரு முடிவு கிடைக்கக்கூடிய, நல்லதொரு தீர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியமாக அமையும். அதை விட இன்னொரு சுருக்கமான வழி என்னென்னு கேட்டிங்கன்னா, பழனியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பழனிமலை சன்னதிக்கு சென்று அந்த சன்னதியில் யானைப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த யானைப்படி வழியாக நீங்கள் மேலே ஏறி போகும் பொழுது கடைசி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வள்ளி தெய்வானை முருகப்பெருமானுடைய அந்த சிலை இருந்துக்கிட்டு இருக்கும். வள்ளியும் தெய்வானையும் முருகப்பெருமானுடைய சிலை இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறது அற்புதமான சிறப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் முக்கியமாக செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை நாட்களில் பழனி மலையில் இருக்கக்கூடிய 2 வழிகள் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது யானைப்படி ஒன்று, அதே மாதிரி படி ஸ்டெப் ஸ்டெப்பாக ஏறி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அந்த 2 அமைப்புகளில் யானைப்படியில் நீங்கள் நடந்து ஏறி, யானைப்படியில் நீங்கள் வந்து நடந்து போயிட்டு அந்த முருகப்பெருமானுடைய சிலைக்கு முன்னாடி, அதாவது வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய சிலைக்கு முன்னாடி கற்பூரம், சரியாக 9 கற்பூரம் ஏற்றலாம் அல்லது 6 கற்பூரம் ஏற்றலாம். இரண்டுமே உங்களுக்கு எண்ணிக்கைக்கு வந்து மறதி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு வைங்களே, உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி, இப்போ 22 வயசுன்னு வைங்களே, 22 கற்பூரம், 22 கற்பூரங்கிறது கற்பூர வில்லைகள், சிறு வில்லை இருக்கும் இல்லையா, அந்த வில்லைகளில் 22, உங்களுடைய வயசு 29 இருந்ததுன்னா 29 வில்லைகள், கற்பூர வில்லைகள் ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கலாம். வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்கள் உகந்த நாட்களாக இருந்துகிட்டு இருக்குது. எதனால் செவ்வாய்க்கிழமை உகந்த நாள்னு சொல்கிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த அன்றைய நாளில் கால நேரம் பார்க்காமல் எந்த நேரமாக இருந்தாலும் இந்த கந்த பெருமானை தொட்டு பிரார்த்தனை பண்ணி நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும்.
அந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கைகளும் பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் மிக விரைவில் அற்புதமாக நிறைவேறணும், ஆடம்பரமாக திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் எல்லாம் வல்ல எம்பெருமான் பழனி முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க, பயப்பட வேண்டாம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.